ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மிக அதிக அளவில் மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். அந்நாட்டின் பல பகுதிகளில் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் காட்டுத்தீ பரவி வருகிறது. தற்போது நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் பலத்த காற்றும் 40 டிகிரி வெப்பநிலையும் வீசுகிறது. இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர், 28 பேர் காணவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து சாம்பலாகியுள்ளன. இந்த நிலையில் சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் உள்ள சுற்றுலா பகுதியில் நேற்று முன்தினம் மீண்டும் தீப்பற்றியது. இதையடுத்து அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டு மீட்புப் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. 1000க்கணக்கான பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் அப்புறப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்த 7 நாட்களுக்கு அவசர நிலை அமலில் இருக்கும் என்று நியூவேல்ஸ் மாகாண முதல்வர் கிளாடிஸ் தெரிவித்துள்ளாா்.